ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் விடி. ஸோ வரும் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் மார்க்கெட் எப்படிலாம் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வரும் வாரம் பங்குச்சந்தை ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கலாம், ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம், ஒரு சைட்வே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், நம்ம வந்து கால்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. நம்ம கொடுக்குற அனைத்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே, அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இது யாரும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் வச்சு நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் ஈடுபடுறது ஒரு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும், ஓகேங்களா? அதாவது லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே பதிவிடுறேன், ஓகேங்களா? ஸோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19,300, அது 19,300 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். 19,300 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி உங்கள் ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஒரு வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையங்கல் வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகெயின் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, இந்த சந்திராயன் நியூஸ் வந்துச்சு இல்லைங்களா, ராக்கெட் லான்சேஷன் நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து இந்த கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அகெயின் வந்து கேண்டல்ஸ் வந்து உள்ளே இந்த 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 பேட்டர்ன்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டோஜி கேண்டல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன் டே டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு மறுநாள் நாளைக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து ஒரு பேரிஷாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து அது உறுதி பண்ணுது, ஓகேங்களா? 19,260 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வந்து இப்போ பிரேக் ஆயிருக்கு. 19,300 சப்போர்ட் ரேஞ்சு இப்போ நமக்கு வந்து 19,260 வந்து நமக்கு வந்து இப்போ பிரேக் ஆகி நிற்குது இப்போ கேண்டில். ஸோ வரும் வாரம் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் 19,080 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கலாம். அதை தொடர்ந்து இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கண்டினியூஸாக இந்த ரேஞ்ச் இந்த 19,888 அதாவது 19,080 ஓகேங்களா, கண்டினியூஸாக இது பிரேக் ஆகிட்டு கீழே போகுது அப்படின்னா மேஜர் சப்போர்ட்டாக வந்து 18,880 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன், ஓகேங்களா? பர்சனலாக வந்து இது என்னுடைய டெக்னிக்கல் வியூ தான். ஸோ நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் லைக் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபாலோ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 19,550 or 55 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19,650 வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதையும் பிரேக் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 19,770 ஓகேங்களா 780 19,780 இந்த ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆல் டைம் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து அகெயின் வந்து நமக்கு இந்த ரேஞ்சு பிரேக் ஆகுறது ரொம்ப சிரமம் தான். ஸோ ஒருவேளை நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேஞ்சை பிரேக் ஆனால் மட்டும் நம்ம வந்து பையிங் ப்ரெஷர் வந்து அகெயின் வரலாம், ஓகேங்களா? ஓகே விடி ப்ரோ, ஓகே வந்து ட்ரெண்டை எப்போ ப்ரோ நமக்கு வந்து அப் ட்ரெண்டுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து கன்ஃபார்மாக நமக்கு பிரேக் அவுட் ஆகணுங்க. 19,550 வந்து இங்கே நமக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது, மீன்ஸ் அப் ட்ரெண்ட் போகிற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து அகெயின் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சைட்வேயாக ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மூமெண்ட்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா ஒன்று நமக்கு நேரவாக கேண்டில்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகணும், அல்ல டவுன் ட்ரெண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து அக்ரெசிவாக வந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள்னு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே ரைட், நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் மேஜர் சப்போர்ட்னு பார்த்தோன்னா
43,690 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கு, ஓகேங்களா? அதாவது 43,690 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குங்க, ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 19,650 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன்ஸ்லேயே தான் இருக்கும், ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு ஒரு 1,000, ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு வந்து அப் டவுன் அப் அண்ட் டவுன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது, ஓகேங்களா? ஒருவேளை அப் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னா மேஜராக இந்த இந்த ரேஞ்ச் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் ரேஞ்ச் அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் 43,100 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க, ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42,600 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர், ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் தான், பட் சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 42,700 650 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுற பட்சத்தில் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இப்போதைக்கு உள்ள டேட்டாஸ் படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா 43,690, ஓகேங்களா? 43,690 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43,100, ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனா இதை வந்து மென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஒருவேளை அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா நம்ம வரும் வாரங்களில் நம்ம வந்து அந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம வந்து கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ 43,100 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மேஜராக நமக்கு வந்து இந்த மேஜர் சப்போர்ட் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 43,670, செகண்ட் சப்போர்ட் வந்து 43,120, ஓகேங்களா? அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 44,650, 44,650 வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 44,980 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து 45,380 வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சை நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 45,750. ஸோ வரும் வாரங்களில் இந்த ரேஞ்சை ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ 46,000 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் அந்த ரேஞ்ச் போகிறதுக்கான வாய்ப்புகளாக நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சிரமம் தான் அவ்வளோ தூரம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஹை ரேஞ்சாக இருக்குது, ஓகேங்களா? அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் போகணும் 2,000 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ரேஞ்சில் மார்க்கெட் வரணும் அப்படின்னா நல்ல ஒரு நியூஸஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இல்லை எஃப்ஐஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங்கில் போனால் மட்டும்தான் அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 45,000 வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து 45,000, ஓகேங்களா? 45,000 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன், ஓகேங்களா? அண்ட் தென் ஃபின் நிஃப்டி எடுத்துக்கலாம். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒன்ஸ் இந்த டே கேண்டலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குங்க, 19,450, ஓகேங்களா? 19,460 வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து அகெயின் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். 19,200 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அகெயின் வந்து மேஜர் சப்போர்ட் 19,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன், ஓகேங்களா? இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஓகேங்களா? இது யாரும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட அனாலிசிஸ் சேர்த்து பண்ணுறது பங்குச்சந்தையில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 19,650 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 19,920 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
20,107 ஓகேங்களா, இந்த ரேஞ்சு ஓகேங்களா, 20,100 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 20,300 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த தகவல்கள் வந்து நீங்கள் அப்படியே வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுடைய அனாலிசிஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பங்குச்சந்தையில் ஈடுபடுறது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான வழியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் கொடுத்த அனைத்து தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வரும் வாரங்களில் பங்குச்சந்தை மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நகரும், அண்ட் தென் வந்து டவுன் சைடு வந்தோன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நகரும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே ஓகேங்களா. ஸோ நம்ம நிறைய ஃப்ரீயான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஒரு ஆர்எஸ்ஐனா என்ன, எம்ஏசிடினா என்ன, மூவிங் ஆவரேஜஸ்னா என்ன, அண்ட் தென் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன ஓகேங்களா, அத்தமணி, ஓடிஎம், ஐடிஎம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. இதெல்லாமே நம்ம சேனலை ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நம்ம என்ன தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து டைரெக்டாக பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் ஓகேங்களா, அண்ட் தென் ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்கள். இதிலெல்லாம் நீங்கள் வந்து நல்ல ஒரு சூப்பராக வந்து நல்லா ட்ரேட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அதில் வர லாபத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு புதியவராக இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். கைண்ட்லி அட்வைஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லாசஸ் வந்து பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப மெசேஜ் பண்ணி ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்சஸும் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கோர்சஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா. கால் பண்ணி ஒரு கால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் நீங்கள் வந்து உங்களால் ஏற்படுத்திக்க முடியும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ லெவன் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் விடி.